கிட்டத்தட்ட 160,000 அரிசி இனங்கள் இருந்துச்சு நம்ம ஊர்ல. இப்ப வெறும் 30 அரிசி தான். நாம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கிற 20 மணித்துளிகள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திபெத்திய மன்னர்களோ அங்க இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துல இருந்த அந்த காலத்து மன்னர்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி அப்படின்னு சொல்லி அதை எழுதுறாங்க. பிளாக் காலா ரைஸ் போட்டிருக்காங்க. அந்த அரிசியை ஆய்வு செய்து அவர்கள் சொல்கிறாங்க, இது புற்றுநோயை தடுக்கக்கூடிய அளவுல இதுல வலிமை இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப உற்று பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கவுனி அரிசி, சென்னையில் அடிக்கக்கூடிய வெயில்ல அந்த வெயில் படுற மாதிரி அந்த கேனை வந்து வெளியே தூக்கி போட்டு 100 டிகிரி வெயில் அடிக்கிறப்ப 39-40 டிகிரிக்கு வந்து வெயில் அடிக்கும் போது அது வெயிலில் கடக்கிறப்ப அந்த பிளாஸ்டிசைசருடைய மிக நுண்ணிய கூறுகள் பார்ட்ஸ் பர் மில்லியனோ பார்ட்ஸ் பர் ட்ரில்லியனோ தண்ணீரில் கலந்தா அந்த தண்ணீரை நாம் பாருங்கன்னா நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம இணையத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி மக்கள் சாப்பிட்றாங்க, எல்லாருக்குமா நோய் வருது, என்ன டாக்டர் புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். யாரோ ஒருவருக்கு பிரச்சனை வருகிறது, ஆனால் அந்த யாரோ ஒருவர் நம்மில் யார் என்று நமக்கு தெரியாது. அந்த யாரோ ஒருவர் என்று நமக்கு யாருன்னு தெரியாதப்ப நாம் அத்தனை பேருமே எச்சரிக்கையா இருக்கணுமா வேண்டாம், இதுதான் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல். தண்ணீரில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு உணவுகளாக எடுத்து பார்த்தாலும் நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் பயங்கரங்கள் ஒதுங்கி கொண்டிருக்கிறது. நாம் அடுப்பங்கரையில், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நாம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கிற 20 மணித்துளிகள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள், நாம் செலவழிக்க நேரம் இல்லை, எனக்கு வேலை அதிகமா இருக்கு, நான் 2 மணி நேரம் பயணிக்க வேண்டியிருக்குன்னு துரித உணவை நோக்கி ஓட ஓட ஓடதான் நோய்கள் நம்மை நோக்கி ஓட ஓட வரும். எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும், அது காலை உணவாக இருக்கட்டும், சிற்றுண்டியாக இருக்கட்டும், மகிழ்வுக்காக சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், பானங்களாக இருக்கட்டும், அத்தனையும் சந்தைப்படுத்துவதற்கு போது சேர்க்கப்படக்கூடிய கூறுகள் எந்த அளவுக்கு நம் உடலை பாதிக்கின்றன, எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றன என்பதை ஒவ்வொரு மனிதரும் உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு நம்மளுடைய பாரம்பரிய உணவு இருக்கு, நம்ம எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அரிசினா ஆபத்து, அரிசி சாப்பிட்டா வந்து எனக்கு வெயிட் போட்டுரும், அரிசினால தான் சக்கரை வியாதி வருதுன்ட்டு. ஒருவேளை அரிசினால மட்டும்தான் சக்கரை வியாதி வருதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் 10,000 ஆண்டு காலமாக அரிசியை மட்டும்தான் சாப்பிட்டு கொண்டிருந்து அத்தனை பேரும் சக்கரை வியாதியில தான் இருந்திருக்கும். ஆனால் நாம் அரிசியை மாற்றிவிட்டோம். அன்றைக்கு கிட்டத்தட்ட 160,000 அரிசி இனங்கள் இருந்துச்சு நம்ம ஊர்ல, இப்ப வெறும் 30 அரிசி தான். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருந்துச்சு. ஒரு பெண் கருத்தரித்திருக்கிறாண்டா அவளுக்குன்னு குள்ளக்கார் சம்பா, அந்த பெண் பாலூட்ட துவங்கிட்டா அவளுக்கு குளியடிச்சான் சம்பா, அந்த குழந்தை பிறந்த குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது, அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதுன்னா கருங்குருவை சம்பா, அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது சரியான உடல் எடை இல்லை மெலிந்து இருக்கிறான் என்றால் அவனுக்கு மாப்பிள்ளை சம்பா, வளர்ந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை வியாதி வருது நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல் பசியளிக்கும் மணிச்சம்பா. எத்தனை ரகங்கள் நம்ம ஊர்லயே இருந்துச்சு, அவ்வளத்தையும் விட்டுட்டோம். வந்து நல்ல சில்கி பாலிஷ் போட்டு வெள்ளை வெளேர்னு எனக்கு அரிசி வேணும்னு ஆரம்பிச்ச வியாதி தான் வெள்ளை வியாதி, வந்து எல்லாரும் வெள்ளை வெள்ளையா போயிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்மிடம் வந்து கிட்டத்தட்ட 160,000 அரிசி என இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படிக்கிறேன், அந்த வெஸ்ட் பெங்கால் பக்கத்துலேருந்து ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க, டவுன் டு எர்த்னு ஒரு மேகசினில். கருப்பு நிற அரிசி ஒன்றை வந்து கண்டறிகிறாங்க. அதை வந்து அவர் எழுதுகிறாரு, திபெத்திய மன்னர்களோ அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் இருந்த அந்த காலத்து மன்னர்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி அப்படின்னு சொல்லி அதை எழுதுகிறாங்க. பிளாக் காலா ரைஸ் போட்டிருக்காங்க. அந்த அரிசியை ஆய்வு செய்து அவர்கள் சொல்கிறாங்க, இது புற்றுநோயை தடுக்கக்கூடிய அளவில் இதில் வலிமை இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப உற்று பார்த்தா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கவுனி அரிசி, இந்த கவுனி அரிசின்னு நகரத்தார் மக்கள் செட்டிநாடு பகுதியில் இருக்கிறவங்க அவங்க வீட்டு திருமணங்கள் எல்லாம் பொங்கல் செய்வாங்க அந்த கவுனி அரிசியில். அது இல்லாமல் நகரத்தார் வீட்டு திருமணங்கள் இருக்காது. அந்த கவுனி அரிசி புற்றுநோயை தடுக்கக்கூடிய கூறுகளை அது கொண்டிருக்குன்னா அப்போ அதை நம்ம எப்படி கொண்டாடணும் மறந்துட்டோம். அரிசி கருப்பாக இருக்கும்னு நம்ம வீட்டில் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் தெரியாது, தப்பாக சொல்லாத அப்படிம்பாங்க.
அவ்வளவு நல்ல மருத்துவ குணமுள்ள அரிசி நம்மகிட்ட இருந்திருக்கு. சிறுதானியங்கள் ஓட்ஸுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் நம்ம. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அந்த ஓட்ஸ் மிகச்சிறந்தது, அதை வந்து நம்ம சாப்பிட்டா உடம்பு இழைக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு பின்னாடி போய் கொண்டு இருக்கிறோம். ஓட்ஸை விட நம்மகிட்ட எத்தனை தானியங்கள் இருக்கு, சந்தைப்படுத்த ஆள் இல்லாமல் போய்விட்டது. தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, காடைக்கண்ணி, வரகு, சாமை, அத்தனையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஓட்ஸ் வச்சுக்குவோம். ஓட்ஸில் பீட்டா குளுக்ககான் இருக்கு, நிறைய புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சந்தைப்படுத்துறாங்க. என் திணையில இருக்கிற பீட்டா கரோட்டீன் அதுல இருக்கா, இல்லைன்னா கம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்து அதுல இருக்கா, கேழ்வரகுல இருக்க இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இதுல இருக்கா, வரகரிசியில் இருக்கக்கூடிய லோ கிளைசிமிக் பிரின்சிபல் இதுல இருக்கா. ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஒவ்வொரு தானியத்தின் நிறத்துக்கு பின்னாடியும் அந்த நிறம் கொடுக்கக்கூடிய அந்த நிறமி பொருள் ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது. கேழ்வரகினுடைய கருஞ்செம்மை நிறம் அது வந்து ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட். பாலிஃபினால் நிறைய இருந்தாலே நமக்கு இந்த சக்கரவியாதி, இரத்த கொதிப்பு இதெல்லாம் வர தடுக்க முடியும். ஒரு குழந்தை பிறந்து தாய்ப்பாலிலிருந்து அடுத்த கட்டம் வீனிங் பீரியடுக்கு வரும்போது கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு கேழ்வரகு. கேழ்வரகு பால் கச்சி, கேழ்வரகை நல்லா ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அதை கொஞ்சம் கிண்டி கொடுப்பாங்க. சிறு குச்சியாக தென்னத்து மாவட்டங்களில், நெல்லை மாவட்டங்களில் ஒரு விரல் போல கேழ்வரகு மாவை வச்சு காய வச்சு குச்சி மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. குழந்தை பல் ஊறும்போது அதை கடிக்கும். அப்படியான ஒரு மிகச்சிறந்த உணவு கேழ்வரகு. 200 மடங்கு கால்சியம் இருக்கு ஓட்ஸையும் அரிசியும் கம்பேர் பண்ணீங்கன்னா கேழ்வரகுல. ஒரு குழந்தை வீனிங் பீரியட்ல வளர்ந்து வரும்போது என்னென்ன சிறப்பு கூறுகள் வேணுமோ அத்தனையும் கேழ்வரகுல இருக்கு. எய்டன் உனக்கு ஆக்ஷன் ஃபார் இந்தியன் டெவலப்மெண்ட் ஒரு அமைப்பு, அவர்கள் இந்தியா முழுக்க ஆய்வு செய்து குறைந்த விலையில ஒரு குழந்தையை மிகச்சிறப்பாக வளர்ப்பதற்கான ஒரு சிறந்த உணவு கேழ்வரகுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து எத்தனை பேர் கேழ்வரகை தினம் வாரத்துக்கு எத்தனை நாள் எடுக்கிறோம்? இன்றைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ந்து வருகிறது, முளிர்ந்து வருகிறது, மிகப்பெரிய அளவில் வெற்றியை போகிறோம், உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து சவால் விடும் வரையில் நம்ம வாரோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கும் 60% பெண்கள் சோகை நோயில் தான் இருக்கிறார்கள் நண்பர்கள், இரத்த சோகையில். இது நான் சொல்லுகிற புள்ளிவிவரம் இல்லை, யூனிசெஃப் சொல்றது. பல பெண்களுக்கு தான் இரத்த சோகையில் இருக்கோங்கிறதே கருத்தரித்திருக்க போது தான் தெரிய வரும். அது வரைக்கும் தனக்கு அனிமியா இருக்குன்னே தெரியாது. ஆனால் அனிமியா இஸ் த பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி டிசீஸ். பல வியாதிகள் அதை வைத்து தான் உள்ள நுழையும். அப்போ அந்த இரத்த சோகை வராமல் இருக்கணும்னா வெறும் கேழ்வரகு போதும், கம்பு போதும். கம்புல அரிசியையும் கம்பையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா 8 மடங்கு அதிகம் இருக்கு கம்புல. வாரத்துக்கு 2 நாள் கம்பங்கூழ், ஒரு 2 நாள் கேழ்வரகு தோசையும் கேழ்வரகு கஞ்சியும், ஒரு 2 நாள் வரகரிசியில பொங்கலோ வரகரிசியில் ஏதோ பண்ணா நம் உடல் நலம் மட்டும் இல்லை, அங்கே கண்ணீர் விட்டு கொண்டு காவிரிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற விவசாய பெருமக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் நம்முடைய இந்த சிறுதானியங்களை வாங்கி பயன்படுத்துவது நன்மையாக இருக்கும் நண்பர்கள். நாம் இந்த மண் வாசனையில் முகர்ந்து போக வேண்டிய செய்திகள் இதுதான். எதை நான் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய தாய் தந்தை நல்லா இருக்கணும், என் சகோதரி நல்லா இருக்கணும், சகோதரன் நல்லா இருக்கணும்னா நம்ம உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய, இந்த உள்நாட்டில் விளையக்கூடிய, எங்கோ ஒரு மூலையில் வறண்ட நிலத்தில் மானாவாரி பயிராக விளையக்கூடிய சிறுதானியங்களை நாம் பிரதான உணவாக வைத்துக் கொள்ளணும். அதை தவிர இந்த மாதிரி பட்டை தீட்டி பாலிஷ் போடாத எத்தனையோ பாரம்பரிய அரிசி இனங்கள் இன்றைக்கு சந்தைக்கும் வர ஆரம்பித்து விட்டது. நாம் வாங்க வாங்க தான் அதனுடைய விலை குறையும். நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சார் நீங்க பாடு சொல்றீங்க சிறுதானியெல்லாம் விலை கூட, அதெல்லாம் விலையை ஏற்ற வேண்டும் என்று அந்த விவசாயிக்கு தெரியாது. பிரச்சனையை அதை நுகர்வுக்கு கொண்டு செல்வதற்குள் பல்வேறு சிக்கல் அவர்களுக்கு இருக்கு. சற்று கூடுதலான விலை இருந்தால் கூட அதற்கு செலவழிக்கிற ஒவ்வொரு தொகையும் நம் மருத்துவத்தின் செலவை கண்டிப்பாக குறைக்கும். இதை நான் சொல்வதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை, இணையத்தில் தேடி பாருங்க, செய்திகளை தேடி பாருங்க. கத்தி 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 மத்திய அரசு ஏப்ரல் மாதம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு, நாங்கள் சிறுதானியங்களை பொது விநியோக முறையில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ரேஷன் கடையில் கொடுப்போன்னு ஜிஓ கொண்டிருக்காங்க. ஏப்ரல் மாதம் 12 ஆண்டுகள் கத்துனதுக்கப்புறம் வந்திருக்கு, வரும் இன்னொரு 1 ஆண்டுகளில்
ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நாம் காத்திருக்க முடியாது. நாம் பயன்படுத்தி ஆகணும். ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு நாம் நான்கு பேர் சேர்ந்த குடும்பம் போய் பார்ப்பதற்கு 1000 ரூபாய் செலவாகும். ஏன் ஒரு சிறுதானியத்தை 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுல என்ன பண்ணியிருப்போம்? நாம் அதை வாங்கி அதை நமக்கு ஏற்ற ருசிப்பட நாம் சமைத்து அதை வந்து மக்களுக்கு பழக்கணும். நிறைய பேர் சொல்றது என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அது பொய்யான தகவல். நாங்கள் வந்து ஒரு உணவு திருவிழா நடத்தினோம். முதல்ல 2003 16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருந்தது, உங்களை போலவே பிள்ளைகள் சாப்பிடுமா? கருப்பா தோசை இருக்கு, செக்கச்சவேர் இட்லி இருக்கு, ரொம்ப பழுப்பா அரிசி இருக்கு அப்படின்னு தான் பயந்து நாங்கள் என்ன பண்ணோம், பிள்ளைங்களுக்காக மட்டும் அவங்க வந்து தயங்கி போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு 100 இட்லி வெள்ளை இட்லி வாங்கி வச்சோம். மீதி எல்லாம் நாங்கள் இதை வச்சு பொங்கல் வச்சுருந்தோம், தோசை சுட்டு கொடுத்தோம், எல்லாம் அப்போ வெள்ளம் செஞ்சு வச்சுருந்தோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா, எந்த ஒரு குழந்தையும் வெள்ளை இட்லியை தொடவே இல்லை. வந்த அத்தனை கூட்டமும் அன்றைக்கு தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது, இது வந்து நாமளே மனதில் வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயம். வீட்டில் அத்தனை பேரும் சிறுதானியம் சாப்பிட்டு பாருங்க, குழந்தையும் மாறும். நாம் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 2 பேருக்கு வெள்ளை தோசை, ஒரு ஆளுக்கு மட்டும் சிறுதானியத்தில் கொடுக்குறது. அப்போ எப்படி சாப்பிடும்? பண்ணாது. ஒட்டுமொத்தமான மாற்றம் வரணும் நமக்கு. நம் உள்ளூர் உணவுகள் நமக்கும் நம் நிலத்திற்கும் நம் சகோதர விவசாயிக்கும் நலம் பயக்கக்கூடியதுங்கிறத மந்திரம் மாதிரி மனசில் ஏற்றிக்கொள்ளும். இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உணவாக இருக்கட்டும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வரக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் அது கெட்டுப்போக கூடாது என்பதற்காக, ருசியை ஏற்ற வேண்டும் என்பதற்காக, நெடுநாள் அதுக்கு புலபலன்னு இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு குப்பை ரசாயனங்களை போட்டுதான் வருது. சோளம் நல்லதுதான், ஆனால் சோளம் அவல் விற்கிறான், ஓட்ஸ் அவல் நிற்கிறான், அவல் என்ன அப்படியே வருது. அந்த ஓட்ஸை வாங்கி சோளத்தை வாங்கி அதை 100 டிகிரியில் வேக வச்சு 60 டன் எடையில் அடித்து தட்டையாக்கி அதுக்கப்புறம் 200 டிகிரியில் உள்ளே இருக்க நீர்த்துவத்தை எல்லாம் உறிஞ்சி கடைசி குப்பை சக்கையில். இப்போ அண்ணா நகரில் எல்லாரும் விட்டமின் D3 இருந்தால் வாங்குவாங்க, அவங்க விட்டமின் D போடு. புரசைவாக்கத்துல எல்லாம் விட்டமின் C கேட்பாங்க, அப்போ அங்கே விட்டமின் C சேர்த்துக்கோ. அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் வந்து கே அப்படின்னு பிராண்ட் போட்டால் கரிஷ்மா கபூர் மாதிரி இடுப்பு கிடைக்கும், அப்போ கேன்னு போட்டு வித்துரு அப்படின்னு சொல்லி சந்தைப்படுத்தி அத்தனையும் வருது. வாங்கி சாப்பிட சாப்பிட தான் தெரியும் கரிஷ்மா கபூர் இடுப்பு கிடைக்குமா, கண்ணம்மாபேட்டை அடுப்பு கிடைக்குமான்ட்டு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை.